இங்கே கொடுத்திருக்கக்கூடிய தலைவரும் எனக்கு மனதுக்கு இதமானவர்கள். இவர்களை பற்றி நீங்கள் பொறுமையாக இருந்தால் நான் 2 மணி நேரம் பேசுவேன். நீங்கள் எவ்வளவு நேரம் பேசுவீர்கள் சொன்னால் அதற்கு தகுந்த மாதிரி கூடிய கருத்துக்களை கட்டண சுருக்கமாக பேச முடிப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக் கொள்ளலாமா? 2 மணி நேரம் உள்ளதை நான் நாளில் ஒரு பங்காக குறைச்சிக்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் மரமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று சூழலித்த எம் மண்ணின் மைந்தன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனை நினைவு கூர்ந்து எனது சிறப்புரையை தொடங்குகின்றேன். இங்கு நடைபெற்று போகக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வரலாற்று சார்பான ஒரு நிகழ்ச்சி என்று கூறினால் அது மிகையாகும். அதற்கு 20 கருத்துக்கள் இருக்க முடியாது. பல நிகழ்வுகளை உண்டாக்கி இங்கே ஒரு மாமேதையை நினைவு கூர்ந்து அவருடைய அரிய சிந்தனைகளை மக்களிடையே பரப்பக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்புமிகு தலைவர் திரு நித்யானந்தம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி நமக்கெல்லாம் உணர்ச்சிகரத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு பருவதராணிகள சங்கத்தினுடைய ஒப்பற்ற நிகரற்ற மாபெரும் மேதை திரு இ. சாமிக்கண் அவர்களே, இந்த சங்கத்தினுடைய பொறுப்பு தலைவர் திரு சரவணன் அவர்களே, அறக்கட்டளை தலைவராக ஆனவுடனே 1 கோடி ரூபாயை அறக்கட்டளைக்கு சேர்த்து அமர்ந்திருக்கக்கூடிய மதிப்புமிகு திரு ராகவன் அவர்களே, நாமெல்லாம் இதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளும். அறக்கட்டளைக்கு நிதி வருகிறதா இல்லையா என்பது தெரியாது. ஒரு அறக்கட்டளைக்கு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கினாலே போதும், அது கோடி என்பது வந்து கொண்டே இருக்கும், தேடி வந்து கொண்டிருக்கும். அந்த ஒரு நிகழ்வை நாம் நிகழ்த்த வேண்டும். திரு ராகவன் அவர்களே, அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பை ஆற்றியிருக்கக்கூடிய எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய முனைவர் மு. வல்லத்தான் அவர்களே, நன்றியுரை ஆற்றிருக்கக்கூடிய புதுவையின் விஞ்ஞானிகள் ஒருவரும் சிறந்த பேராசிரியர் ஒருவருமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சே. பெரியாண்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய மிகச்சிறந்த கதாநாயகர், சமூக தொண்டாளர், சிங்காரவேலரின் பற்றாளர், விருதாளர் திரு அசோகா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திரு பயணி அவர்களே, இந்த நூல்களினுடைய முதல் படிகளை பெற்றிருக்கக்கூடிய திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, திரு மாதவன் அவர்களே, திரு தன சீனிவாசன் அவர்களே, பாபு அவர்களே, முனைவர் பட்டம் பெற்று விருது பெற்றிருக்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் க. குமார் அவர்களே, பேராசிரியர் முனைவர் மு. முத்துக்குமரன் அவர்களே, திரு வே. ராமலிங்கம் அவர்களே, கவிஞர் திரு மானூர் புகழேந்தி அவர்களே, பேராசிரியை திருமதி அன்னை நிர்மலா அவர்களே, கவிஞர் திரு சுந்தரபாண்டியப்பன் அவர்களே, சிங்காரவேலர் பற்றாளர் விருது பெற்றிருக்கக்கூடிய கவிஞர் திரு பே. கலியன் அவர்களே, கவிஞர் திருமதி புனிதசோதி அவர்களே, கவிஞர் திரு நிலவரகன் அவர்களே, கலிவரதன் அவர்களே, மற்றும் இந்த நூற்பணிகளை பெற்று வாழ்த்த வந்திருக்கக்கூடிய நண்பர்களே, மற்றும் சமுதாயத்தினுடைய முன்னோடிகளே, கல்வியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கால் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சிங்காரவேலரினுடைய கல்வி சிந்தனைகள் என்ற நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பு பெற்றதற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த மகிழ்ச்சிக்கு உரிய அந்த நூலினுடைய ஆசிரியர் திரு அசோகா சுப்பிரமணியனை எப்படி பாராட்டினாலும் தகும். அவர் அவ்வளவு பெரிய பணிகளை சிங்காரவேலரை பற்றி செய்திருக்கிறார். எனக்கு தெரிந்தவரை சீமான் செல்வராஜ் செட்டியார் அவர்களையும் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களையும் புதுவை பகுதிக்கு முதன் முதலாக அறிமுகப்படுத்தி
இவர்களெல்லாம் நம் தலைவர்கள், நீங்கள் பெருமை கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒரு மாபெரும் கவிஞர் திரு அசோகாசுந்தரம். உண்மையை சொல்லப்போனால் படித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் சிந்தனைத்திற்கு சிங்காரர் அவரை பற்றி. பாமரர்களுக்கோ, நமது கடற்கரையில் வாழ்பவர்களுக்கோ, உள்நாட்டு நீர்நிலைகளில் வாழ்பவர்களுக்கோ சிந்தனைத்திற்கு சிங்காரர் அவரை பற்றி அசோக சுப்பிரமணியம் இந்த தோணியில் வருவதற்கு முன்பாக யாருக்கும் தெரிந்திருந்தது. இவர் வந்துதான் அதை செய்தார். ஸ்ரீமான் செல்வராஜ் செட்டியார் அவர்களுக்கும் இந்த புதுவையுடைய வரலாறுக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்பதை நாம் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டோம். நான் இந்த புதுவையினுடைய பொருளாதாரத்தை எழுதும்பொழுது, புத்தகத்தை எழுதும்பொழுது புதுவையினுடைய வரலாற்றை நான் முதலில் கண்காணித்தேன். அப்படி கண்காணித்த பொழுது பிரெஞ்சு நாட்டிலிருந்து 1773 அந்த நாட்டினால் நியமிக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல் புதுச்சேரியின் கடற்கரையிலே வந்து இறங்குகிறார். புதுச்சேரியின் கடற்கரையில் இறங்கும்போது அவரது மனைவியும் அவரும் இறங்குகிறார். அங்கே இறங்கும்பொழுது எந்த இடம் என்று சொன்னால் அது குறிச்சிக்குப்பம் பகுதியிலே அவர்கள் வந்து இறங்குகிறார். அப்படி இறங்கும் பொழுது அவருடைய மனைவி சொல்கிறார், ஓ திஸ் லுக்ஸ் லைக் எ ஃபிஷர்மன் வில்லேஜ். என்ன சொல்கிறாங்க, இந்த புதுச்சேரியை பார்க்கும்பொழுது ஒரு மீனவருடைய கிராமமாக தோன்றுகிறது எனக்கு, இங்கே மீனவர்களைத்தான் நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும்பொழுது புதுவை ஒரு மீனவர் கிராமமாகவே உருவாகியது என்று தொடர்ச்சியாக தான் புதுச்சேரி வரலாற்றை இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது ஒரு மீனவர் கிராமமாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணகர்த்தாக இருந்தவர் நமது செல்வராஜ் செட்டியார் அவர்கள். அவருடைய குடும்பத்தினர் செய்த அந்த தொழில், அவர்கள் ஏற்றுமதி செய்தது, இறக்குமதி செய்தது, இந்த புதுவையின் வரலாற்றுக்கு பாடுபட்டது ஆகிய அனைத்தையும் இன்றைக்கு ஆனந்தரங்கர பிள்ளையருடைய டைரியிலே எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கிய சீமான் செல்வராஜ் செட்டியார் அவர்கள் இந்த மண்ணுக்கு உரியவர், இந்த மக்களுக்கு உரியவர் என்பதை தெளிவாக காட்டியவர் நமது அசோக சுப்பிரமணியம் அவர்கள். அவருடைய சொத்துக்கள் இன்றைக்கு புதுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலே இன்றைக்கு சீமான் செட்டியார் அவர்களுடைய சொத்து பரவி இருக்கிறது. நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த அவருடைய சொந்தக்காரர் ஒருவராக இருந்த அனுசயா அம்மா அவர்கள் என்னிடம் வந்து நம்ம சமூக தலைவர்களிடம் அழைத்து சென்று, அப்போது செட்டி என்பவர் ஒரு இருந்தார், அந்த செட்டி என்பவர் இந்த சமுதாய சொத்துக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளாளராக இருந்தார், அவரிடம் சென்று கேட்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கேட்கும் பொழுது அப்போ சீமான் செல்வராஜ் செட்டியாருடைய எல்லா ஆவணங்களையும் எடுத்து பார்த்து அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யும்பொழுது தான் அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரமாண்டமான ஒரு பர்சனாலிட்டி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியுது. அதற்கு பித்தாக பாலமாக அமைந்தவர் நமது அசோக சுப்பிரமணியம் அவர்கள். அதுபோல் சிந்தனைத்திற்கு சிங்காரர்களை பற்றி இவருக்கு முன்பு அல்லது இன்று வரை வேறு யாரும் நூல்கள் எழுதவில்லை. சிந்தனைத்திற்கு சிங்காரர்களை பற்றி மட்டும் இதுவரை 9 நூல்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்றைக்கு சேர்த்து அவருடைய கல்வி சிந்தனைகள் என்ற நூலையும் சேர்த்தால் 10 புத்தகங்கள் அவர் வெளியிட்டிருக்கிறார். எப்படி தமிழகத்திலே பேராசிரியர் குணசேகரன் அவர்கள் சிந்தனைத்திற்கு சிங்கார வேலரை பற்றி எல்லா ஆய்வுகளும் செய்தவர், உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆய்வாளரும் செய்யாத ஒரு ஆய்வினை மிக ரத்தின சுருக்கமாக செய்து இந்த நாட்டிற்கு வெளிக்கொண்டவர் திரு குணசேகரன் அவர்கள். அவர்கள் சிந்தனைத்திற்கு சிங்கார வேலருடைய சேவைகளை பற்றி பேசும்போதும் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசும்போதும் நாம் திரு குணசேகரன் அவர்களை மறக்க முடியாது, புதுவையை பொறுத்தவரை அசோகா சுப்பிரமணியம் அவர்களையும் மறக்க முடியாது என்ற ஒரு வரலாற்றை இங்கே உருவாக்கியிருக்கிறார். அதற்காக நாம் பாராட்ட வேண்டும். சிந்தனைத்திற்கு சிங்கார வேலரை பற்றி புத்தகம் எழுதியது மட்டுமல்ல, அவர் சொன்னது போல அவர் நினைவு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று எனக்கு எவ்வளவு அவர் தொந்தரவு கொடுத்தார் என்று அவருக்கு தெரியும். அதை பெறுவதற்கு நான் கலைஞர் கருணாநிதியினுடைய பேரனாக இருந்த முரசொலி மாறனிடம் சென்று கேட்டேன், இந்த மாதிரி அவருக்கு வந்து ஒரு தபால் தலையை வெளியிடுவாங்க. அப்போ அவர் தபால் தலையை வெளியிடக்கூடிய டெலிகம்யூனிகேஷன்ஸுடைய மினிஸ்டராக இருந்தார். போய் கேட்டப்போ அவர் கேட்டார், யாருங்க சிங்கார வேலர், நீங்கள் வைடப்புறமை தெருவு போடுற எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தபால் தலை வெளியிட சொல்லுவீங்களா?
நீங்க கூட்டணியில இருக்கிறீங்க எங்களுக்கு உண்மைதான். மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து உங்களை அனுப்பியிருக்காரு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து நாங்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியல. நான் ஒரு தடவை போனால் ரெண்டு தடவை போனால் மூணு தடவை போனால் அவர் சென்னை சாய்க்கிறேன். நாலாவது சொன்னேன், ஐயா நான் டெல்லியிலேருந்து சென்னைக்கு போகும்போது நான் ஐயா கலைஞரை பார்த்து சிங்காரருக்கு ஒரு இணைய தபால் கரை வெளியிடணும்னு சொல்லுவேன். உங்களுக்கு அவர் யாருன்னு தெரியலன்னா நீங்கள் அவரை கேட்டுங்க. உங்களுக்கு பேரறிஞர் அண்ணாவை தெரியுமா அப்படின்னு அவரை கேட்டேன். தெரியுங்க அப்படின்னு. பேரறிஞர் அண்ணா தான் சிந்தனை சிற்பி என்ற பட்டத்தை சிங்காரருக்கு அளித்தவர். இப்போ பேரறிஞரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவர், அவருக்கு நான் இனிமேல் தர விட வேண்டும் என்று சொல்கின்றேன் அப்படின்னு சொன்னவண்ணே, ஐயா நீங்கள் போய் எங்கேயாச்சும் பிரச்சனையை உண்டாக்கிடாதீங்க நான் அப்படின்னு சொல்லி ஜாயின்ட் செக்ரட்டரியை கூப்பிட்டார். டெலிகம்யூனிகேஷன் ஜாயின்ட் செக்ரட்டரியை கூப்பிட்டு இவர் ஒரு பெட்டிஷன் வச்சுருக்காரு, இதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 15-20 நாட்களுக்குள் அந்த தபால் கலை வெளியிடப்பட்டது. அந்த தபால் கலை வெளியிடப்படுவதற்கும் மூல காரணமாக இருந்தவர் இவர் தான். அந்த காலத்தில் காரைக்காலில் சிங்கார வேலைக்கு கரைக்காலில் இதை விட வீரர் சமுதாய மக்கள் அங்கே இருக்கிறார். சிங்காரவர்களுடைய பிள்ளைகள் அவர்களுடைய பேர பிள்ளைகள்லாம் அங்கே வளர்ந்து கொண்டு வருகிறார். அந்த இடத்தில் கூட ஒரு சிலை என்று இல்லை என்று சொன்னபோது அந்த 150வது பிறந்த நாள் விழாவிற்கு ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அந்த சிலையை வலித்து அங்கே செய்தோம். ஆகவே இப்படி புதுவை முழுவதும் இன்றைக்கு சிங்காரவேலரை பற்றி பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறார். பல்வேறு சமூக தொண்டுகளை செய்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நம் சமுதாயத்தின் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் சார்பாகவும் அவர் இந்த நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலுடைய சிறப்பை பற்றி ஓரிரு நிமிடங்கள் சொல்லி அவரை நான் அதற்கு முன்பாக பாராட்டியிருக்கிறேன். அடுத்து நாம் பாராட்ட வேண்டியது யார் என்று சொன்னால் நமது ஈ. சாமிக்கண் அவர்கள். ஏனென்று சொன்னால் அவர் அமைதியாக இன்றைக்கு ஒரு சமூக புரட்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாக. இன்றைக்கி நிறைய பேர் ஏ. அசோக சுப்பிரமணியன் கூட இந்த நூலில் வந்து கல்வியை வணிகமாக்கக்கூடிய தனியார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல, தனியார்களிலே சொந்த நலன் பாராமல் பொது நலனுக்காக சமுதாயத்திற்காக கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறார். அவர்கள் தலைசிறந்த ஒருவர் திரு. ஈ. சாமிக்கண். இன்றைக்கு அவர் 8 நிறுவனங்களை உருவாக்கி பிற்படுத்தப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தால் சார்ந்த அனைத்து மக்களுக்கும் ஏறக்குறைய இலவச கல்வியை அளித்து உயர்கல்வியிலே இன்றைக்கு யாராவது மறுக்கவே முடியாது. நம் சமுதாய மக்கள் இன்றைக்கு அங்கே சென்றால் எல்லா வசதிகளும் படிப்பதற்கு வேண்டிய ஒரு வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய கல்வி செம்மர், கல்வி வல்லல் அப்படி என்ற பெருமைக்கு உரியவர் திரு. ஈ. சாமிக்கண் அவர்கள். அவரை பற்றி நாம் நிறைய சொல்லலாம். மீனவர் கொள்ளை பற்றி நமது பொறுப்பு தலைவர் திரு. தரவன் அவர்கள் சொன்னார். அதில் அரிய செய்திகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஆசிரியர் நமது திரு. வீரமணி அவர்கள். அவரும் சிங்காரவேலருடைய வழித்தோன்றல் தான். இலக்கிய ரீதியாக, கல்வி ரீதியாக, அறிவு ரீதியாக அவருடைய கற்றல்கள் எல்லாம் மிகவும் சிறப்புடையது. நமது அவர் தமிழக அரசினுடைய சிங்காரவேலருடைய விருதை முதன் முதலாக பெற்றவர் திரு. வீரமணி அவர்கள். இரண்டாவது பெற்றவர் நமது அசோக சுப்பிரமணிய அவர்கள். அவர் ஆசிரியராக இருந்து நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மீனவர் குரல் சமூக சிந்தனைகளை எல்லோரிடமும் பரப்புகிறது, எல்லோரையும் அரவணைக்கிறது, நல்ல கருத்துக்களை எல்லாம் பரப்பக்கூடிய அந்த நூல் அந்த இதழ் இன்றைக்கு சீரும் சிறப்புமாக வந்து கொண்டிருக்கிறது. அவர் 20 ஆண்டுகள் இருந்தால் சொல்லுகின்றார், அது 100 ஆண்டுகாலமாக இந்த மண்ணிலே வாழ்ந்ததை நான் வாய்ப்புரையாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். திரு. சரவணன் அவர்கள் இன்றைக்கு பொறுப்பு தலைவராக ஏற்றிருக்கின்றார். திரு. ராகவன் அவர்கள் அறக்கட்டளையினருடைய விருதுகளை பெற்றிருக்கின்றார். ஆகவே அவர்களுக்கும் உங்கள் சார்பாகவும் மாநிலத்தின் சார்பாகவும் அவர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு பரிசு பெற இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் எந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. யாராயிருந்தாலும் அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். நான் நினைக்கிறேன் அங்கே உட்கார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பரிசு பெற இருக்கிறார்கள். அவர்கள் உழைத்த உழைப்பின் காரணமாகவும் அறிவாலும் இன்றைக்கு அரசு பள்ளிகளை படித்து இன்றைக்கு நல்ல மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார். சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய கல்வி சிந்தனைகளை பற்றி பார்க்கும்பொழுது
அவர் கூறியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், பெண்கள் கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரியாக படிக்க வேண்டும். சமத்துவ கல்வி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்துகிறார். அந்த கருத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வந்திருந்தாலும், பெண்கள் தங்களுக்கு உரிய கல்வியை பெற முடியாமல் சமூக மூட பழக்க வழக்கங்களால் அவர்கள் பிற்படுத்தப்பட்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அடுப்பெரிக்கும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட தமிழகம்தான் இந்த தமிழகம். இந்த தமிழகத்திலே இன்றைக்கு வாழக்கூடிய 50 வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த கல்வி வசதியை பெற முடியாமல் பல கோணங்களில் சிதறிய போயிருக்கிறார். இன்றைக்கு வரக்கூடிய பிள்ளைகளாவது, பெண் பிள்ளைகளாவது நல்ல முறையிலே கல்வி கற்பதற்கு அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று சொல்வதோடு, உங்களுக்கு நான் ஒரு சான்றிதழை சொல்ல விரும்புகின்றேன். இந்த பெண்கள் எந்த அளவுக்கு கல்வியிலே உயர்ந்து வருகிறார்கள் என்பதை தற்பொழுது நீட் ரிசல்ட் வந்திருக்கிறது. நீட் ரிசல்ட் நம்முடைய பேராசிரியர் பாலமுருகன் கூட கேட்கிறார், அவருக்கு தெரியும். இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கணும்னு சொன்னாக்கா நீட்டு தேர்வில் பதிப்பு பெண்ணு ஒரு எலிஜிபிலிட்டி மார்க், தகுதி மார்க் இருந்தால் தான் அவங்க வந்து வல்லக்குள்ளே வர முடியும். இன்றைக்கி நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிலிட்டி மார்க்ன்றது 113 மார்க்குக்கு மேலே வர்றவங்க தான் அந்த போட்டி தேர்வுக்கு உள்ளேயே நுழைய முடியும். அப்படி என்ற ஒரு நிலையில் இன்றைக்கு புதுவை அரசு 1688 மாணவர்களை இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த 1688 முதல் மதிப்பெண் பெற்றது ஒரு மாணவி 571 மார்க். இது பொதுவான பெண்ணில் 571 வாங்கிறது தான் முதல் மாணவி. இந்த இபிசி என்று சொல்லக்கூடிய மீனவ சமுதாயத்தினுடைய மாணவர்களிலே இன்றைக்கு 54 மாணவர்கள் இந்த எலிஜிபிலிட்டி லிஸ்டில் வந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் சரித்திரம் காணாத ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். 54 பேர் வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய முதல் மதிப்பெண் எது தெரியுமா? முதல் மதிப்பெண் புதுச்சேரிக்கே முதல் மதிப்பெண் 571 என்றால், நம் சமுதாயத்தை சார்ந்த பெண்ணினுடைய முதல் மதிப்பெண் 476. அடுத்த மாணவி 466. அடுத்த மாணவி 464. இதில் சிறப்பு என்ன தெரியுங்களா? இந்த சமுதாயத்தில் 3 முதல் மதிப்பெண்களை பெற்றதும் பெண்கள் தான். 3 முதல் மதிப்பெண்களை பெற்றதும் யாருன்னா, நமச்சிவாயினி, தர்ஷிதா, திவ்யபிரியா. இந்த 3 பேரும் 3 இடங்களை பெற்று இன்றைக்கு மெரிட் அடிப்படையில் இன்றைக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். 54 பேர் சொன்னியா, அந்த 54 பேரில் எத்தனை பேர் பெண்களாக இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் ஆண்களாக இருப்பாங்கன்னு நீங்கள் அவர் கெட் பண்ணீங்கன்னாக்கா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வளர்ச்சி வந்து இருக்கிறது. என்ன, 34 பேரில் 34 பேர் பெண்கள், 34 பேர் பெண்கள், 20 பேர் ஆண்கள். இதில் 476 113 மார்க்கு, நம்ம கடைசியாக வாங்குகிற மார்க் வந்து 115. இந்த 400க்கு மேலே வாங்குறதுல 350 வரை 425 வரை வாங்குறதுல 95% பேர் மாணவிகள், 95 பேர் மாணவிகள். இந்த மாணவர்கள் எங்கே வராங்கன்னாக்கா 300க்கு கீழே வர்றவங்க தான் இந்த 20 பேர் மாணவர்கள் தான் வராங்க. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இந்த சமுதாயம் முன்னேறி வருகிறது. கல்வி ஒன்றுதான் சமுதாய முன்னேற்றத்தினுடைய ஒரு அறிகுறி. அதைத்தான் வந்து சில்லறைத்திற்கு சிங்காரவர் அவர் சொல்ல விரும்புகின்றார். அந்த வகையில் இன்றைக்கு கல்வியிலே மிகச்சிறந்த இடத்தை இன்றைக்கு பெண்கள் பெற்று வருகிறார் என்பதை மகிழ்வோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த புத்தகம் சிந்தனை சிற்பி சிங்காரவையருடைய கல்வி சிந்தனைகள் அப்படின்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் 54 பக்கங்கள், 11 அத்தியாயங்கள்,
54 வசனங்கள் 11 அத்தியாயங்கள் 11 தலைப்புகளில 54 பக்கங்களில் ஒரு புத்தகத்தை கொண்டு வர முடியும் என்ற ஒரு அருமையை காட்டியிருக்கிறார் நம்ம அசோக சுப்பிரமணியம் அவர்கள். முடியுமா? முடியுமா? அவரால் தான் முடியும். நான் கூட ஒரு புத்தகம் எழுதினேன், அறிவுலக மேதை அம்பேத்கர் அப்படின்ற ஒரு புத்தகம். இது 470 பக்கத்தில் எழுதியிருக்கோம். அதுவே எனக்கு பக்கம் பத்தலை. எழுது எழுதே அது பாட்டும் போயிட்டே இருந்தது. அவரை பற்றி சொல்வதற்கான விஷயங்கள் அவ்வளோ இருந்தது. ஆனாலும் ரத்தன சுருக்கமாக, இன்னும் ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரண்டே பக்கங்களில் சிந்தனத்திற்கு சிங்காரவர்களுடைய அனைத்து கல்வி கருத்துக்களையும் ஒன்றாக ஒரே இடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான புத்தகத்தை அவர் எழுதியிருக்கிறார். அதனால் அவருக்கு பாராட்டு. இந்த 11 இப்போ சிந்தனை திருப்பியினுடைய கல்வி சிந்தனைகளை பற்றி தெரிஞ்சு வரணும்னா, அவர் எந்த சூழ்நிலையில் வந்தார், அவர் எப்படி இருந்தார் அப்படி என்ற என்பதை பற்றி பார்க்க வேண்டிய ஒரு நிலை. சிந்தனை திருப்பி சிங்கார வேளர் உங்களுக்கு தெரியும், மயிலாப்பூரில் 1860 ஆண்டு பிப்ரவரி 14 நாள் பிறந்தவர். அவர் மாநில கல்லூரியில் டிகிரி படித்தார், சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்றார், வழக்கறிஞராக இருந்தார், பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்தார். அவர் பல பரிமாணங்கள் கொண்டவர், பன்முக ஆளுமை பெற்றவர், மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி என்ற ஆங்கிலத்தில் சொல்வார், பல்வேறு குணங்கள் கொண்டவர். அப்படி பார்க்கும் பொழுது அவருடைய பல்வேறு குணங்களை பற்றி ஒரே ஒரு ஆய்வு நடத்தி அதை பற்றி இந்த மண்ணின் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சிங்கார வேளரை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு கவிதை மட்டும் உங்களுக்கு சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சிங்கார வேளனை போல் எங்கேனும் கண்டது உண்டோ, சிங்கார வேளனை போல் எங்கேனும் கண்டது உண்டோ, பொங்கிய சீர்திருத்தம் பொழிந்ததும் அவனால், பொங்கிய சீர்திருத்தம் பொழிந்ததும் அவனால், பொய் புரட்டறியாமை புசிந்ததும் அவனால், சங்கம் தொழிலாளருக்கு அமைத்ததும் அவனால், தமிழருக்கு புத்தொன்மை புகுந்ததும் அவனால், மூலதனத்தின் பொருள் புரிந்ததும் அவனால், மூலதனத்தின் பொருள் புரிந்ததும் அவனால். அந்த மூலதனம் என்பது என்னங்க? மூலதனம் என்பது என்ன? பணமா? இல்லை, கார்ல் மார்க்ஸ் மார்க்சிய சித்தாந்தத்தினுடைய தர்க்கவாதி ஏனஸ்ட் எங்கன் என்பவரும் கார்ல் மார்க்ஸ் என்பவரும் தான் ஒன்றாக சேர்ந்து கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற ஒரு மேனிஃபெஸ்டோவை உருவாக்கி உலகம் முழுவதும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பரப்பிய மாபெரும் மேதைகள் கார்ல் மார்க்ஸ் அவர்களும் ஏனஸ்ட் எங்கன்ஸ் அவர்களும். அவர்கள் உருவாக்கிய அந்த கம்யூனிசம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் உலகத்தில் உள்ள நாடுகளில் 60% நாடுகளில் அந்த கம்யூனிசம் தான் நாடுகளை வழிநடத்து என்பது உண்மை. அப்படிப்பட்ட கார்ல் மார்க்ஸ் அவர்கள் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைத்ததனுடைய ஒரு நூல் தான், அதனால் ஆங்கிலத்தில் வந்து மேக்னம் ஓபஸ் அப்படி என்று சொல்வோம், மிகச்சிறந்த படைப்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய நூல் என்று சொன்னால் டாஸ் கேபிட்டல் அப்படி என்று. அந்த டாஸ் கேபிட்டல் என்ற நூலில் தான் அவர் சொல்கிறார் எப்படி முதலாளித்துவம் மனிதர்களையும் சமுதாயத்தையும் சுரண்டுகிறது. ஆகவே இந்த முதலாளித்துவம் இந்த நாட்டை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தை விட்டு அகல வேண்டும் என்று சொன்னால், இந்த சுரண்டலை ஒழித்தாக வேண்டும். இந்த சுரண்டலை ஒழித்தால்தான் நம்மால் முடியும். அந்த சுரண்டலை ஒழிப்பதற்கு கம்யூனிசம் ஒன்று மட்டுமே அதனுடைய தீர்வு என்று சொல்லி கம்யூனிசத்தை அவர் சோவியத் ரஷ்யாவிலே 1917 ஆண்டு புரட்சிக்கு பிறகு அந்த கம்யூனிச தத்துவத்தை நிறைவேற்றினார். அந்த கம்யூனிசத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர் நமது சுந்தரத்திற்கு சிங்காரவர். ஆகவே தான் அவர் அந்த முதல் மூலதனம் என்ற நூலை கரைத்து குடித்திருந்தார் என்பதை யாருக்கு தெரிந்திருக்கிறது? புதுச்சேரியில் இருந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் தான் அவர் சொல்கிறார், மூலதனத்தின் பொருள் புரிந்ததும் அவனால், புது உலக கணா முளைத்ததும் அவனால், கோல பொது உடமை கிடைத்ததும் அவனால், கூடின அறிவியல் அரசியல் அவனால், தோழமை உணர்வு தோன்றியது அவனால், தூய தன்மானம் தொடர்ந்ததும் அவனால். அவர் வந்து ஒரு தன்மான சிற்பியாக இருந்தார்.
वो
அப்ப அந்த 80% கல்வி வளர்ச்சியை மூளை வளர்ச்சியை இந்த பள்ளிக்கூடங்கள் கொடுக்க முடியவில்லை. ஆசிரியர்கள் சரியில்லையா, பள்ளி சூழல் சரியில்லையா, பாடத்திட்டங்கள் சரியில்லையா என்று கேட்டால் எல்லாமே சரியில்லை, எல்லாமே சரியில்லை. இது சரி அது சரி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு இன்றைக்கு தைரியம் இல்லை. நீங்கள் இன்றைக்கு விழுப்புரத்தில் போயிட்டு உங்கள் நகரமன்ற பள்ளிக்கூடத்தில் ஒரு 10 பசங்களை எடுத்து அவங்களை கேட்டுங்க, இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி யாருன்னு. அவர் தினமும் வந்து பத்திரிக்கையில் வராரு, தினமும் ஒரு இதில் வர்றாரு, டிவியில் வர்றாரு, மன் கி பாத் நிகழ்ச்சியில் வர்றாரு. இவ்வளவோ இருந்தோம் அந்த நகரமன்றத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை போய் இந்த நாட்டினுடைய பிரதமர் யாருன்னு கேட்டால் அவங்க வந்து அமித்ஷா தான் சொல்லுவாங்க, நரேந்திர மோடி சொல்லுவாங்க, உண்மைதான் இல்லை? அப்போ என்ன கல்வி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், எந்த கல்வி நமக்கு தேவை? இன்றைக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவனை பானிப்பட்டு யுத்தம் ஏன் கொண்டது, அதற்கான காரணங்கள் என்ன என்று சொன்னால், முதல் எழுத்திலிருந்து கடைசி எழுத்து வரை சரியாக எழுதுவார்கள், அதை திருத்தக்கூடிய ஆசிரியர்கள் 10க்கு 10 மார்க் கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படியே மனப்பாடம் செய்கிறார். பயணிப்பட்டு எங்களுக்குன்னே தெரியாது, பயணிப்பட்டு போறதுல யார் யார் சண்டை போட்டாங்கன்னு தெரியாது, ஏன் இந்த போர் நிகழ்ந்ததுன்னு தெரியாது. ஆனால் அதற்கான கட்டுரையை ஒரு பக்கம் முதல் வகையிலிருந்து கடைசி வரையில் எழுதக்கூடிய திறமையை அவர்கள் மனப்பாடத்தின் மூலமாக கேட்டிருக்கிறார். நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, யார் யாருக்கு நடந்தது, எந்த வருஷம் நடந்தது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க எழுதக்கூடிய ஆன்சர்ல எல்லாம் இருக்கு. இது என்ன கல்வி முறை? புரியாமலேயே மனப்பாடத்தை வைத்து எழுதியிருக்கிறார். இந்த கல்வியினால் யாருக்கு என்ன நன்மை? இவன் யூனிவர்சிட்டிக்கு வந்த பிறகு கூட இந்த மனப்பாடத்தில் தான் செய்யணும். திரி சென்டருக்கு போனாலும் அதுதான் அவன் படி, எல்லா பாடத்திலும் இருந்தான். சயின்ஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த லெபார்டரி இருக்கிறதுனால கொஞ்சம் புரிஞ்சு தியரியை புரிஞ்சுக்கிட்டு லெபார்டரி செய்யக்கூடிய இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலை மனப்பாடத்தில்தான் நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இதை மாற்றி அமைப்பதற்கான வழிமுறைகளை இந்த புதிய வரைவு கல்வியை கொள்கை கொடுக்கிறது. நீங்கள் படித்து பாருங்கள். நான் சொல்லுவது என்னன்னு சொன்னால், மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா நிலைகளும் சரி என்று நான் சொல்ல விரும்பவில்லை, அதில் நல்லதும் இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலையும் நாம் இன்றைக்கு இருக்கின்றோம். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு உலக நாடுகளோடு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. சிறுநீதி சிங்காரவர்கள் சொல்றாரு, அந்த கருத்து ரொம்ப எனக்கு வியப்பாக இருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் தேசிய அளவில் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தேசிய கல்வி அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி தேசியத்தெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. தேசியம் என்பது சுயநலம் உடையது, அந்த சுயநலம் இருந்தால் உங்களிடம் சண்டை வரும். ஆகவே உலகளாகிய ஒரு நாட்டை நீங்கள் யோசனை செய்யலாம், உலகளாகிய பரந்த சிந்தனையை நீங்கள் கொண்டு வாருங்கள், ஒரு உலக தத்துவத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி என்ற ஒரு நிலையை சொல்லுங்கள். இது முடியுமா? இது முடியும் என்றுதான் இந்த புதிய வரைவு கல்வியை சொல்கிறது. எல்லா நாடுகளும் முன்னே சென்று கொண்டிருக்கின்றன. என்றைக்கு இந்தியா முன்னேற போகிறது? நம்ம சொல்றோம், இந்தியா ஹேஸ் தி தேர்ட் லார்ஜஸ்ட் ரிசர்வாயர் ஆஃப் மேன் பவர் இன் தி வேர்ல்ட். உலகத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப விஞ்ஞான மனித வளம் 3வது இடத்தில் இந்தியா இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய 194 நாடுகளிலே வறுமை போட்டிலே 120வது இடத்தில் இந்தியா இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ கல்விக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் என்ன ஆனது சொல்லுங்க? நம்ம கல்விக்கூடங்களிலும் பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் கொடுத்திருந்த கல்வி 100க்கு 100 பயனுள்ளதாக இருந்திருந்தால், பகுத்தறிவாளர்களை உருவாக்கியிருந்தால், விஞ்ஞானிகளை உருவாக்கியிருந்தால், அறிவாளிகளை உருவாக்கியிருந்தால், இந்தியா இன்றைக்கு முதன்மை நாடாக இருந்திருக்கு. திரு நரேந்திர மோடி கூட சொல்கிறார், இன்னும் 2025 இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக பொருளாதார ரீதியாக ஆகும் என்று சொல்கிறார். இது எப்படி நடக்கும்? பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு வரவன் கூட சமுதாயத்துக்கு வந்தால் எதுக்கும் பயன்படாமல் இருக்கிறோம். உண்மையாக இல்லை. ஒரு பிஏ படிச்சுட்டு வெளியே வரான், பிஏ படிச்சுட்டு வெளியே வர்றவனுக்கு
ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு கடிதம் எழுதி கொடுப்பார் தமிழர் சொன்னால் அவங்களுக்கு தெரியல, ஒரு ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதி கொடுறானா அவங்களுக்கு தெரியல. அப்போ எதுக்கு அந்த பட்டம்? ஒரு பிஹெச்டி அவன் சப்ஜெக்டில் படிச்சுட்டு வரான், ஒரு பிஹெச்டியை பற்றி ஒரு 10 நிமிஷம் பேசுகிறான்னா அவங்களுக்கு பேச தெரியல, அதனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கல. இன்றைக்கி பிடெக் படித்த பிள்ளைகளும் எம்டெக் படித்த பிள்ளைகளும் இன்றைக்கு ஆடி மூவி வேலைக்கு அங்கே அங்கே அழைச்சி கோயிலுக்கு போயிட்டாங்க. எங்கேயா கேள்விப்பட்டீங்கன்னா பிடெக் படித்த பசங்கள்லாம் இந்த சுருகி பேக்கு சுருகி தலையில் சுருக்கு தெரிஞ்சிட்டுருக்கிறான். ஒரு கான்ஸ்டபிள் வேலை கிடைக்குமான எம்டெக் பசங்கள்லாம் இன்றைக்கி போயிட்டு போட்டுட்டு இருக்கிறோம். அந்த கான்ஸ்டபிள் வேலையும் ஒரு விடப்படுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு யோசிக்கிறாரு. இவன் அவனை காட்டுறான், அவங்க இவங்களை காட்டுறாங்க, அப்படியே காவல் போயிட்டே இருக்குது. மார்ச் மாதம் வந்துடும், தேர்தல் அறிவிச்சிருவாங்க, அந்த 300-400 பேர் காவலர் பதவி கூட போக முடியாது. அதை நம்பி எம்டெக் படித்தவன் நிறைய பேர் உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம கொடுத்த கல்வியினுடைய தரம் என்ன ஆகுது அப்படின்ற கேள்வியை அன்றைக்கே கேட்டிருக்கிறார் சின்ன தீர்த்திங்கார் அவர்கள். அடிப்படை கல்வியை நீங்கள் சரியாக கொடுத்து விடுங்கள், இந்த சமுதாயத்திற்கு வேண்டிய கல்வியை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அது போதும். இன்றைக்கு கொடுக்கக்கூடிய கல்வியெல்லாம் இஸ் இர்ரெலெவன்ட் டு தி சொசைட்டல் நீட்ஸ். சமுதாயத்திற்கு தேவையில்லாத ஒரு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு முக்கிய கல்வியாளர் இருக்கார், எனக்கு சொல்றது என்ன டாக்டர், எந்த துறையை எடுத்துக்கொண்டால் வெளியே வரக்கூடிய மாணவர்கள் இன்னைக்கு அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பையன் படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க வேலைக்கு கூப்பிட்டு போயிடறான். ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பையன் படிச்சு கற்றுவரத்தில் இருக்கும் போதே அவங்க வந்து 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வச்சு அவங்க கூப்பிட்டு போயிடறான். ஆனால் இந்தியாவில் எம்ஏ படித்தவங்க, எம்எஸ்சி படித்தவங்க, பிஹெச்டி பிஹெச்டி படித்தவங்க யாரும் வந்து வேலைக்கு கூப்பிட்றான்? பிஹெச்டி படித்த என்னுடைய மாணவனே ஒருத்தவங்க கேட்குறான் சார், ஒரு 1000 ரூபாய்க்கு எங்கேயாவது ஒரு தனியார் பள்ளியில் எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க அப்படின்றது. என்ன அவன் ரிசர்வ் பேங்கில் வேலை செய்யக்கூடியவன் மானிட்டரி எக்கனாமிக்ஸில் பெஸ்ட் தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கான். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் அந்த ஆய்வை செய்தவர், ஆய்வை மதிப்பீடு செய்ய சொல்லுகிறார். ரிசர்வ் பேங்க்ல போயிருந்தாலும் ஒரு ஆபீசரா போய் கொள்கை வைக்கக்கூடியவனா இருப்பான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னருக்கு தெரியாத அறிவு பூரா இவளுக்கு தெரியும். ஆனா இவன் இன்னைக்கு இன்னும் என்கிட்ட வந்து 1000 ரூபாய்க்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கல்வி அவலத்தை நீங்கள் எப்படி தீர்க்க போகிறீர்கள் நண்பர்களே? இந்த சமுதாயம் எப்படி முன்னேற போகிறது? அதற்கு தான் அவர் வழி சொல்லுகிறார். சிங்காரவர் அன்றைக்கே இந்த வழியை சொல்லித்தேன். இதுதான் அவருடைய கல்வி திட்டத்தினுடைய மிகச்சிறந்த தாக்கம். பெண் கல்வியை பற்றி பேசுகிறார், என்னென்ன மாற்றங்கள் வர வேண்டும் என்று பேசுகிறார். அந்த மாற்றங்களை எல்லாம் திரு அசோக சுப்பிரமணியம் மறுபடியும் படித்து அந்த புதிய கல்விக் கொள்கையை ஒன்றாக வைத்து அடுத்த புத்தகம் நீங்கள் என்ன எழுத வேண்டும் என்று சொன்னால் சிங்காரவரும் புதிய கல்விக் கொள்கைக்கும் என்ற ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும். இல்லையென்றால் அடிப்படை கருத்துக்களை நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள், நான் இந்த புத்தகத்தை உங்களுக்கு வழங்கி தருகிறேன். அதனால் இதற்கு நாம் சிங்காரவேலருக்கு செய்ய வேண்டிய ஒரு கருத்தாகும். சிங்காரவேலரை போல் ஒரு அரும்பெரும் தலைவரை இந்த சமுதாயம் கற்றது மிகப்பெரிய பாட்டி. ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அம்பேத்கரை எப்படி இருட்டடிப்பு செய்தார்களோ அதே போலே இருட்டடிப்பு அவர் இந்திய நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய 3 பெரியவர்களில் ஒருவராக இருந்தார். அப்படின்னா எவ்வளவு பெரிய தலைவர் அவர். கம்யூனிஸ்ட் கட்சி 60% நாடுகளில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை இந்தியாவில் நிறுவிய 3 முக்கியமானவர்கள் ஒருத்தவர். நியூ சென்சுரி புக் ஹவுஸ் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கு. அந்த புத்தகம் என்ன சொல்றதுன்னா, தென்னாட்டின் முதல் கம்யூனிஸ்ட் சிங்காரவேலு. சிங்காரவேலு தென்னாட்டின் முதல் கம்யூனிஸ்ட் அப்படின்னு அப்படின்னா எவ்வளோ பெரிய தலைவராக இருப்பார். அவரை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா? பேசியிருக்காங்க, பேசி பதிவு செய்திருக்காங்க. அவர் இறந்த பிறகு இரண்டு செய்தியாக பதிவிட்டிருக்கிறார். ஆனால் அவருக்கான உண்மையான அங்கீகாரத்தை அவர் இருந்த போதும் அவர் இறந்த போதும் இப்பொழுதும் அவருக்கு செய்யவில்லை என்பதுதான் இன்றைக்கு வருத்தத்துக்குரிய செய்தி. தமிழக அரசு இன்னும் அவருக்கு நிறைய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். நூல்களில்
नूल पची आरचि आरचि नरचि आरचि कृपार ताय मोड़ कल सरमान कमेंटा वर कुूय मनोदा मूं वयद अच्छे अनुभव इवे नल कल नाम वे अब नरग्रपी नम्बर पाठ तटा सर बोधने सर सीरान वेल मि अमेरिक कल समुदाय मेपे डॉक्टर अंबेडकर डॉक्टर अंबेडकर उलगं और अवर अरीवल अंत अरीवल मेरी अगर कल अंबेडकर अंबेडकर मीनव मगर
ஆடவர்களுக்கும் வர வேண்டும் என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம், மீனவர்கள் ஓர் அணியில் நிற்போம். நன்றி, வணக்கம்.